நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார். சில பேர் நம்பர் மாற்றிருக்கலாம், சில பேர் அட்ரஸ் மாறியிருக்கலாம், ஏன் காணாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே சார் இருக்குது சோஷியல் மீடியா. ஸ்கூலுக்கு போய் நோட் புக் எடுக்காதவங்க கூட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க சார். என்ன பேசுகிறீங்க ஜெர்ரி? ஒரு பேஜை வச்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எடுத்துடலாம்னு சொல்கிறீங்களா சார்? நீங்கள் சோஷியல் மீடியா குறைச்சி இட போடாதீங்க சார். ஜல்லிக்கட்டு ஞாபகம் இருக்குல்ல, ஒரு பேஜ் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வச்சது, ஒரு வைரல் வீடியோ ஒரு ஆட்சியே மாத்துச்சு. ஒரு பேஜை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை பண்ணிடலாம் சார். சார், இப்போ நான் டேட்டாஸ் வந்து ஃபைல்ஸில் சேவ் பண்ணுறதில்ல, ஹேரில் சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சார், பேஜ் ஆரம்பித்த 10 நிமிஷத்தில் 25 லைக், 2 ஷேர். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. 10 நிமிஷத்தில் 25 பேர் வந்து சேரும்போது 10 நாளில் கண்டிப்பாக 25 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸை கேதர் பண்ணிடலாம் சார். மலர், நீ ஏன் நிற்கிற? நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒர்க் பிரித்து கொடுக்கணும். வா, கிளம்பலாம். சார், நான் வந்து கரஸ்பாண்டன்ட்டு சொல்கிறேன், இந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியாதுன்னு இல்லை, அவர் நினைச்சதோட இன்னும் சிறப்பாக நடத்தி காட்டுறேன்.